அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசை உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 3/11/2023 சஷ்டி திதி இரவு 11:08 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சமனோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உள்ளது. சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சுக்கிரன் கேது. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, பதவி ஏற்க, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்ய, தங்க நகை வாகனம் வாங்க, வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்குத்தான் சத்தம் அதிகம். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் சும்மா இல்லாமல் எதையாவது சொல்லின்றிருப்பாங்க, விமர்சனம் செய்வாங்க, வதந்திகளை பரப்பி விடுவாங்க, குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறதே இல்லைங்க. நேர்மறையாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள், தன்னம்பிக்கையோடு பேசக்கூடியவர்கள் நீங்கள், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு எந்த ஒரு வேலையையும் தொடங்கி வைத்து அது முடியும் வரை அதே சிந்தனையுடன் வாழ்ந்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகக்காரர் குரு பகவான் தாங்க. அவருடைய நட்சத்திரத்தில் இன்னொரு யோகாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல சில உதவிகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்கும். பெற்றோருடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுவும் ஒன்றும் நடந்த பாடில்லைன்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கேட்ட இடத்துலேருந்து பண உதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவசரத்தில் அதிக வட்டிக்கு வாங்கி போட்டுட்டு மாதம் மாதம் வட்டி கட்டும் போது தான் இப்போ அவஸ்தெல்லாம் புரியுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், யாரால் இந்த நிலைமைக்கு வந்தோம், இனிமேல் யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற பாடத்தை இப்போ உங்களுக்கு குரு பகவான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் உண்டுங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மேலதிகாரிகள் திடீர்னு உங்களை கூப்பிட்டு பேசுவார், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுறீங்களா அப்படிம்பார். சில புது பொறுப்புகள், சில புது வேலைகள் அதெல்லாம் உங்கள் தலைமையில் கொடுக்கறதுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. 3
மூணாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் வீட்லேயும் இன்றைக்கி விசேஷந்தாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நம்பிக்கை இல்லாத பயணங்கள் இறுதி வரை நீடிப்பதில்லை. வாழ்விலும் சரி, அன்பிலும் சரி. ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் நாம் நம்பணுங்க. ஆனால் நீங்கள் என்னமோ அப்படி தாங்க சொல்கிறீங்க. நாங்கள்லாம் நம்பி நம்பி நிறையா ஏமாந்துட்டோங்க. எவ்வளோ பேரை நம்பினோங்க, யாருமே எங்களுக்கு வந்து உண்மையாக நடந்துக்கல. எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களை நாங்கள் சந்திச்சுட்டு தாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குதுங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன், உங்களை தாங்க நீங்கள் நம்பணும். அடுத்தவங்களை நம்பிக்கிறது, அடுத்தவங்களை நம்பி ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிறது அது என்றைக்குமே கூடாதுங்க. உங்களை நீங்களே நம்பிக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு எங்கும் எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம், பெருசாக ஒன்றும் ஒட்டுற மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தில் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க, பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லா செலவுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தாங்க. யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்காமல், கை நீட்டி எதுவும் கேட்காமல், உங்களுடைய காலில் நீங்கள் நின்று ஒரு தன்மானத்தோட குடும்பத்தை நடத்தின்னு இருக்கீங்கல்ல, அதுதாங்க மிகப்பெரிய சாதனை. உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு, கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சில நேரங்களில் உடம்பெல்லாம் அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால தான் சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது நல்லதுங்க. சுக்கரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், பிள்ளையுடைய கல்யாண விஷயங்கள் பேசலாம், இன்றைக்கி உங்களுடைய மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். நல்ல ஜாதகம் பொருந்தி வர வாய்ப்பு இருக்குது. வரன் வீட்டாரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் சுப நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறதுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்யாண நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் மடமடன்னு இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. புதுசாக கடை தொடங்கிறது, வியாபாரத்தில் புது பொருள் விற்பனை தொடங்கிறது, அல்லது புது ஆட்களை வந்து இன்னைக்கு வேலைக்கு சேர்க்கறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கும், குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவும் இன்றைய தினத்தில் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற நிம்மதி இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வெள்ளம் வந்து சென்ற நதி சுத்தமாகும். அதே போல துன்பம் வந்து சென்ற மனமானது நம்பிக்கை அடையும், எல்லா வகையிலும் துணிச்சலும் அடையும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ துன்பங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் எல்லாத்திலிருந்தும் ஒரு ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, பாடம் படிச்சிருக்கீங்க. புத்தகங்கள் படிப்பது மட்டுமா வாழ்க்கை? அன்றாட வாழ்க்கையில் சிலர்லாம் வருவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அதனால தாங்க தினம் தினம் கற்றுக்கொள்வது தான் பாடமாகும், தினம் தினம் படித்து கொண்டிருப்பது தான் வாழ்க்கையாகும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட ஒரு புத்திசாலித்தனம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. உணவு
உணவு கட்டுப்பாடும் இன்றைக்கி தேவைப்படுதுங்க. அதில் பிஸியாக இருந்தேன், இதில் பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் கேஸ்ட்ரிக்கு அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலையை இழுத்து போட்டுக்க வேண்டாங்க. ஓய்வே இல்லை, என்னை யார் இந்த வீட்டில் புரிஞ்சுக்கிறாங்க, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அந்த குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்கள் அழுத்துக்கிறதுல அப்புறம் அர்த்தமே இல்லைங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப பதட்டமாக இருந்தீங்க, அலைச்சலும் உங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்க, திடீர்னு ரொம்ப பாசம் காட்டுறவங்க, அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் ஏதோ ராசிக்குள்ளார சந்திரனுக்குனால அவங்க ஏதோ கத்தின்னு இருக்காங்க, நாம் அதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக போயிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்கலையா, இல்லை நாம் வந்து பிள்ளைங்கள சரியாக புரிஞ்சிக்கலையா, ஒன்றுமே புரியல, சரி விட்டுடலாம், எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உடம்பு படுத்து விட்டால் உயிருக்கு மரியாதை இல்லை, உயிர் பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் நடமாடும் வரைக்கும் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உடம்பு தெம்பாக இருக்கும்போதே உழைச்சி கட்டி நாலு பேருக்கு நல்லது செய்வோம், நாலு பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு பாதகாதிபதியே அவர் தாங்க, சுக்கிரன் தாங்க. அப்படிப்பட்ட பாதகாதிபதி நீசகதியில் மூணாம் இடத்துல மறைஞ்சதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். அரசு அதிகாரிகளை போய் பார்க்கறது, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் ஏதாவது செய்கிறது, அதே மாதிரி அரசாங்கத்திடமிருந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, வியாபாரம் தொடங்கிறதுக்கு லைசன்ஸ் நம்பர் வாங்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க, கலகலப்பாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. திருமணம் காதுகுத்து கல்யாணம்னு எங்கே போய் கலந்துக்கிட்டாலும் உடனே பந்தி பரிமாறுறது, பதார்த்தங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் களத்தில் குதித்து கலகலப்பாக பல வேலைகளையும் எடுத்து கட்டி செய்வீங்க. அதனால தாங்க உங்கள் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை. அவர் வந்தாருங்க, கல்யாணத்துக்கு வந்தார், சும்மா இல்லை உட்கார்ந்துருக்குல்ல, எல்லா வேலையும் கூட மாட இருந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் போனார் அப்படின்னு உங்களை பற்றி எல்லாருமே சொல்லுவாங்கங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நம்மளை பார்த்து எல்லா வேலையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் சம்பளத்தை மட்டும் ஏற்றாமலே இருக்காங்களேன்னு சின்ன சின்ன சலசலப்புகள் மனசுக்குள்ளார இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு, விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான், டென்ஷனாக இருப்பீங்க, வேலை சுமை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரமல்ல.
ஆமாங்க, நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நம்ம உழைப்பில் வரக்கூடிய பணமே சில நேரங்களில் தங்க மாட்டேங்குது. நமக்கு என்னத்துங்க அடுத்தவங்க காசெல்லாம், அவசியமே இல்லைங்க. அதே மாதிரி நாம் கஷ்டப்பட்டு கடந்த காலத்தில் யார் வந்து கை கொடுத்து உதவுனாங்களோ, ஆறுதலாக யார் வந்து நல்ல வார்த்தை சொன்னாங்களோ, அந்த மாதிரி உறவும் நட்பும் தாங்க நமக்கு வேணும். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு, தனக்கென ஒரு நீதியை அமைத்து கொண்டு அதில் நெடும் பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததும் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கம்பீரமாக நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, சூரியன் புதன் செவ்வாயின்னு. அந்த மூன்று கிரகங்களையும் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுங்க. புது பதவிகள், புது பொறுப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குது. நீங்களும் புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வியாபாரத்தில் முதலீடு புதுசாக போடுறது, புது பங்குதாரர்களை சேர்க்கறது, புது வேலையாட்களை வேலைக்கு இன்றைக்கி நியமனம் செய்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி பரபரப்பாகவே இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சோர்வு களைப்பு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. மூத்த அதிகாரிகள் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்றிருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்க கல்யாணம் கூட இன்றைக்கி இருக்குது. அப்படியே ஒரு எட்டு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு ஏதாவது பொண்ணு இருக்கா, நம்ம சொந்தத்தில் தெரிஞ்சவங்க வகையில் ஏதாவது இருக்கான்னு கேட்டு வச்சுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் வெற்றி பெறுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கடந்து போகும் நொடிகளில் மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல. கடந்து போக முடியாத சில நெருக்கடியான நேரங்களில் கூட வீழாமல் வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, நல்லா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பொழுது சிரித்து பேசின்னு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாதுங்க. எப்போவுமே வந்து ஏதாவது கஷ்டம் வரும்பொழுது அந்த நேரத்தில் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட எதையும் காட்டாமல் அலட்டிக்காமல் அப்படியே வெளிப்படையாகவும் சிலதை சொல்லிக்காமல் மௌனமாக இருந்து ஒரு சிறு புன்னகையோடு எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார யோகாதிபதி சுக்கரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். நீசகதியில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இதுவரைக்கும் 12 இடத்துல உட்கார்ந்துருந்தார். அதனால் அதோ நடந்துடும் இதோ நடந்துடும்னு நானும் தினந்தனம் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. ஒன்றும் நடக்கலைங்க. அப்படின்னு நீங்கள் நினச்சதெல்லாம் இனிமே நல்ல விதத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு கூட சில முக்கியமான விஷயங்கள் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ரசனைக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலாததுன்னு எனக்கெல்லாம் ஒன்றும் இந்த மண் மேலெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆசையே கிடையாதுங்க. முன்னாடி கூட ஒரு மண் வாங்கி போட்டோம், அதெல்லாம் கூட ஒன்றும் சரியாக இல்லை. யாரோ இந்த கேட்டாங்க, அது கூட நான் கொடுத்துட்டேங்க இப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ திடீர்னு உங்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்குது. ஏன்னா யோகாதிபதி சுக்கரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அக்கம் பக்கம் கடைக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இன்றைக்கு சுமூகமாக சரியாயிடும். அதே போல் 10வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு.
இப்போ இருக்கிற வேலையில் சம்பளம் பத்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புது வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்துன்ட்ருக்கீங்க. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையை தேடிட்டு உட்கார்ந்துருக்கிறத விட நாம் ரெண்டு பேருக்கு வேலை தரலாம், ஏதாவது சின்னதாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கடை எடுத்து தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உயரதிகாரிகள் இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாகவும் இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்றிருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. விலை உயர்ந்த தங்க நகைகள், வண்டி, வாகனம் அதெல்லாம் கூட நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எல்லாம் முடிந்ததென சோர்வடைந்து கிடக்கும் பொழுது எட்டி பார்க்கக்கூடிய அந்த சிறு நம்பிக்கையை கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேறி வாருங்கள். நாளை எல்லாமே மாறலாம். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள்லாம் சோர்ந்து போய் ஓய்ந்து போய் அவ்வளோதான், இனிமேல்லாம் ஒன்றும் சரி வராது, தேராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட நீங்கள் மட்டும் அதெல்லாம் என்னால் முடியும், மறுபடியும் என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும், மறுபடியும் என்னால் சம்பாரித்து எல்லாருக்கும் தர முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்னதாக ஒரு பதட்டம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லா தானே இருக்கும், அப்புறையா ஒரு மாதிரி டென்ஷனாக போயின்ட்டுருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். பாதகாதிபதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அது ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் முறைப்படி செலுத்திடுறது நல்லதுங்க. அதே மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோர்ட்டு கேஸு திடீர்னு ஒரு சம்மன் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. வழக்கெல்லாம் வந்து தெளிவாக முழுசாக முடியறதுக்கான டைம் இப்போ வந்தாச்சு. உடனே என்னது கோர்ட்டு கேஸெல்லாம் வந்திருக்கே, மறுபடியும் பிரச்சனையோ அப்படின்னு பயந்துட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பலவீனமாக தான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 12ல் தான் இருக்கிறார், கேதோடு தான் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உடம்பை வந்து கவனிச்சுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் குறையாமல் பார்த்துங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டுருக்கார். என்ன தான் நெருக்கடி வந்தாலும் கடைசி நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாருங்க, அவர் ஒரு ஐடியா கொடுத்தாருங்க, காப்பாற்றி விட்டாருங்க. இப்போ தான் மனசெல்லாம் கொஞ்சம் அப்பாடான நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நாம் உழைக்கிற உழைப்புக்கு இதெல்லாம் ஒரு லாபமா? நேற்று வந்தவங்கள்லாம் வாரி சுருட்டி அள்ளிக்கிட்டு போகிறாங்க, நாம் என்னமோ அப்படியே உட்கார்ந்துருக்குறோமேன்னு ஆதங்கப்படாதீங்க. உங்களுக்கும் அடுத்தடுத்து கிரகங்கள்லாம் மாறுறதுனால நீங்களும் அடுத்தது ரொம்ப பெருசாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இன்றைக்கி இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு, செல்வாக்கு எல்லாம் உண்டுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நிம்மதி, சந்தோஷம், உறவு, நட்பெல்லாம் இப்படி தாங்க நம்மளை விட்டு கை நழுவி நழுவி போகத்தாங்க செய்யும். நாம் தாங்க அதை போய் பிடிச்சி இழுத்து இழுத்து கொண்டு வந்து காப்பாற்றிக்கணும்.
ஆமாங்க, நல்லா பேசின்னு சொந்தக்காரங்க நம்மளை பாராட்டியெல்லாம் பேசுவாங்க, திடீர்னு நம்மளை பார்த்தவொடனே கொஞ்சம் முகத்தை திருப்பிட்டு போவாங்க, நல்ல நண்பர்களாக இருந்துப்பாங்க, ஆனால் திடீர்னு ஏதோ தெரியல நம்மளை பற்றி வேறு விதமாக பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, நேராக ஃபோன் பண்ணியே கேட்டுருவீங்க. என்னங்க என் மேலே ஏதாவது வருத்தமா, நான் எதாவது உங்களை தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது தப்பாக என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு நெஞ்ச நிமிர்த்தி நேருக்கு நேராக கண்ணை பார்த்து கரிசனமாக உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பண நெருக்கடிகள் இதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிம்மதியாகவும் இருப்பீங்க. அதே போல் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பணவரவும் எட்டி பார்க்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் போய் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளார் நம்மளை மீறி வரக்கூடிய அந்த பாசமான பேச்சு, அந்த ஒரு பரவசமான ஒரு அமைப்பு, அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தேடின்னு இருக்கீங்க, ஏதோ நல்லதாக அமைகிற மாதிரி தெரியுது, எல்லாம் கூடி வரட்டும் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். அவசரப்பட்டு எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பரவாயில்ல. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் விற்பனை ஆகுங்க. பிரபல யோகாதிபதி தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை, சின்னதாக அலைச்சல், இடமாற்றம் இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் கம்பீரமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். கடந்த ரெண்டு நாட்களாக இருந்து வந்த வேலை சுமையிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாதம் அதெல்லாமே இன்றைக்கி வந்து மாற ஆரம்பிக்குங்க. ஆனாலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும், கவனமாக இருக்கணுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே மன நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து அவசரப்பட்டு நியாயவாதி என்று நிரூபிக்க ஒருபோதும் அவசரப்பட்டு கோபப்பட்டு பேசாதே. நீ போகும் பாதை சரியென்றால் உன் வாழ்க்கை முழுவதுமே வெற்றியடையும். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களை தரக்குறைவாக பேசினாலும் காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும், போக போக புரிஞ்சுப்பாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு, எல்லாம் அப்புறமா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அமைதியாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நட்சத்திரப்படி இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் முணுமுணுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்பம்னு இருந்தால் யாராவது ஏதாவது சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம வேறு இடத்துல எங்கேயாவது தங்கியிருந்தோம்னா யாரும் நம்மளை கேட்டுக்க போகிறதில்ல, நம்ம மேலே அக்கறை காட்டுறதில்ல. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வழிகாட்டுதலுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு உடனே ஆவேசம் அடைஞ்சு எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லாமல் இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு இருந்துட்டிங்கன்னா சந்திராஷ்டமத்தோட தாக்கம் குறைய ஆரம்பிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லா வகையிலும் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார், பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, அது சம்பந்தமாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அதனால் ஒரு சொத்தை
சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, வீடுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் புது முதலீடு எதுவும் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும், அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஓரளவு ஜெயிச்சு காட்டுவீங்க. நெருங்கிய நண்பர் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய கதைகளை பேசும்போதெல்லாம் உடம்பே வந்து அப்படியே சில்லுன்னு ஆகி இன்னொரு பக்கம் ஒரு 10 வயசு குறைஞ்சி இளமையான மாதிரி சில நேரங்களில் உற்சாகமாகவும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தவறு என்னுடையது அல்ல என்பதற்கு 1000 பொய்கள் சொல்ல வேண்டும், ஆனால் தவறு என்னுடையது தான் என்பதற்கு 1 உண்மை மட்டும் சொன்னால் போதும். ஆமாங்க, அதனால தாங்க தவறிப்போய் வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறை ஒத்துக்கிட்டு இனிமே அந்த மாதிரி தப்பு தண்டா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமிர்த்தி நேர்பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் மறைஞ்சு கடந்தார், இப்போ 9வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிட்டார். அப்படி இருக்கிறதுனால தர முடியாதுன்னு சொன்னவங்க கூப்பிட்டு கொஞ்சம் தரங்க, அப்புறம் மீதியை தரங்கன்னு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கோர்ட் கேஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது பேசி பார்க்கலாங்க, ராசியாக போய்க்கலாங்க. அந்த நேரத்தில் ஏதோ நீங்களும் கோவப்பட்டீங்க, நானும் அவசரப்பட்டுட்டேன், ஏதோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, பார்த்து எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு இன்னைக்கு நல்லதாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீர்க்க முடியாத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். 10 வருஷமாக அந்த பிரச்சனையை மனசை போட்டு வாட்டிக்கிட்டே இருந்ததுங்க, ஏதோ இன்னைக்கு பேசணும், அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சுதுங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சும் இன்னைக்கு நீங்கள் விடுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. ஆனால் 7.5 சனியில் பாதச்சனி வாக்குச்சனியாக இருக்கிறதுனால ஏதோ ஒன்று சொல்லிட்டா உடனே கோச்சிக்கிட்டாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும், எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும். வேலையாட்களுக்கு என்ன தான் நாம் வாரி வாரி கொடுத்தாலும் அவங்க ஏதோ ஒரு மாதிரி தான் நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே போல் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. கல்யாணம் காது குத்து குலதெய்வ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை நிறைவேற்றுறதுன்னு ஒரு பக்கம் பரபரப்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, மனம் ஒரு மாய சாவி, நம்மால் முடியும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் அதை திறந்துவிடும். ஆனால் முடியாது அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் நாம் சாவி அப்படிங்கிறதே அந்த மனசு மறந்துடும். நீங்கள் எப்பொழுதுமே நம்மால் முடியும், அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அதென்ன பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு சவால்களை சமாளித்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்து
ரெண்டாம் இடத்தை பார்க்க தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நாம் எதிர்த்து நின்று ஜெயிச்சாகணும். பயந்து ஒதுங்கி இருந்தோம்னா எதுவுமே சரியாக வராது. சின்ன வயசில் கடவுள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு, கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சொந்த பந்தங்க மத்தியிலையும் நாம் போராடி தான் வந்திருக்கிறோம். சும்மா எடுத்த எடுப்புலேயே நாம் ஒன்றும் ஜெயிச்சில்லை. எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், எதிரிகள் மூலமாக எவ்வளவோ விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் இனிமேல் பயன்படுத்திட வேண்டிதான். நாமா எதையும் தேடி போகிறதில்ல. ஆனால் வம்பு தும்பு நம்மளை தேடி வரும்போது அதற்கு நாம் பதிலடி கொடுத்து தானே ஆகணும். அப்போ நாம் சும்மா கை கட்டி நிற்கலாமா? அதெல்லாம் சரி வராது. இனிமேல் களத்தில் இறங்கி குதித்து கம்பை சுற்றிட வேண்டிதான் அப்படின்னு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வியாபாரத்தில் புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடியே நீங்களே சில முக்கியமான வேலைகளை சுறுசுறுப்பாக இன்றைக்கி செய்து முடித்து காட்டுவீங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களும் ஓடி வந்து உங்கள் கிட்ட பேசுவாங்க. பரவாயில்ல, யாருமே நம்மளை மறக்காம தான் இருக்காங்க அப்படிங்கிற சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் வேலை சுமை கூடிக்கிட்டே போகிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறது கூட நேரம் இல்லையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் பார்க்கலாங்க. மணமகள் ஜாதகம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க முன்கோபத்தை தூக்கி தூரப்போடுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழி தெரியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழக கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள். ஆமாங்க, சிலர்லாம் ரொம்ப நல்லவங்க, நல்லவங்க தான், அன்பானவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அளவுக்கு மீறி நீங்கள் அன்பு காட்டியிருக்கீங்க, அளவுக்கு மீறி நீங்கள் அள்ளி கொடுத்துருக்கீங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது எல்லாருமே வேஷந்தான், துவேஷந்தான் அப்படின்னு. அதனால தாங்க அனுபவப்பட்டதுனால, அடிபட்டதுனால், அன்பா இருந்தாலும் ஆத்திரமா இருந்தாலும் அவசரமா இருந்தாலும் எல்லாத்தையும் அளவாக வைத்துக் கொள்வோம் என்று பண்பட்ட மனதுடன் நடந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமா நடக்கும். வீடு வாங்குறதுக்கு முன்பணம் கூட கொடுப்பீங்க. அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அக்ரிமெண்ட் போட்டிருந்தவங்க மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புது கடை திறக்கிறது அல்லது புது ஆட்களை வேலைக்கு சேர்க்கறது, புது பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுறது, புது ஏஜென்சி எடுக்கிறதுக்காக பேசுறது, அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக வெற்றிகரமாக முடியுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால யோசிச்சு முடிவிடுங்க. அவசரப்பட்டு இருக்கிற வேலையை வந்து இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் ஆறாவது வீட்டை விட்டு விலகி ஏழாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கோபம் குறைய ஆரம்பிக்கும். உடம்புல இருந்து வந்த சோர்வு களைப்பெல்லாம் இனிமே விலகும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், கோவப்படுவீங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸெல்லாம் நல்ல விதத்தில் முடியும், ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாம்
இல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.